This is Koyth Little Giant Marat section. ரொம்ப சூப்பராக இருக்குது. கோயத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாமல் போச்சு. இப்போ தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட்டே பண்ணணும். அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேரட்ஸ்க்காக உள்ளது. அப்படியே அந்த கொகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. நான் துபாயில் தான் பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குருவி நல்லா இருக்குங்க. இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. மான் இருக்கு, முள்ளமன்றி மான் இருக்கு, முள்ளமன்றி இருக்கு, குருவி இருக்கு. நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி செஞ்சு சூப்பராக இருக்கு. இப்படி ஒரு இடம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல கோயத்தில். ஸோ சான்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்க. நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நேம் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. கீழே பாருங்கள் அது ஒளிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட்னா இந்த பேர்ட்ஸ் செக்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறோம். அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா முள்ளமன்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இவருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறையா இருக்குது அந்த பக்கம், நிறையா வாத்து, நிறையா பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ போட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக அப்படியே போட்டிங்ஸ் போகலாம். ஸோ மக்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்களும் கோயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அழகான க்யூட் பப்பீஸ் இருக்குது, நிறைய பப்பீஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி உட்கார வச்சு கூட நீங்கள் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உங்கள் பேபிஸை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்கள அதுக்கு அலோடு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் வாங்குவாங்க 1 KD நினைக்கிறேன் சார்ஜ். அதே மாதிரி அந்த பேரண்ட்ஸ்க்கும் 1 KD சார்ஜ் வாங்குவாங்க. கையில் உங்கள் கையில் வச்சு உங்கள் தோலில் வச்சு பிடிக்கிறதுக்கு சார்ஜ் வாங்குவாங்க. மான் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக. நீங்கள் வந்தாலும் ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரபு சைடு ஒட்டகமாக கோட்டா இது ஒட்டகம். ஸோ இப்போ இங்கே பார்க்க போகிறது வந்து வரிக்குதிரை ஜிப்ரா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டீங்க கோயத்துக்கு. ஸோ இருங்க காட்டுறேன், பார்த்து என்ன தெரியும். தெரியுதா, நான் ஃப்ரெண்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒட்டகச்சிவிங்கி ஜுராஃபி அங்கே இருக்குது, காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் ஜிப்ரா பார்த்தீங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மான் இருக்கு. கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது, இந்த பக்கம் மான் இருக்குது. நான் அந்த பக்கம் போகும்போது காமிக்கிறேன். ஹலோ நண்பர்களே, உங்களுக்காக நான் கிட்ட வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு, காமிக்கிறதுக்கு. எவ்வளோ கிட்ட காமிக்க முடியுமோ நான் அவ்வளோ கிட்ட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். தெரியுதா, தெரியுதா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். போய்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து ஆஸ்ட்ரிச் எவ்வளோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கிட்ட போயிடாத, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஹலோ காய்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிராஃபி. ஸோ தெரியுதா உங்களுக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா அதை பக்கம் உள்ளே போய் காமிக்கிறேன், ஏன்னா அது ஆல்ரெடி ரொம்ப உள்ளே போய் நிற்கிது அது. நல்லா பெருசு தான் அது.
ஸோ குவைத் வந்து குவைத்தில் உள்ளவங்களும் சரி குவைத் வந்தாலும் சரி கண்டிப்பாக இதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு பிளேஸ் சூப்பரான பிளேஸ் இங்கே இருக்குது. அடுத்து இன்னொரு மான் வகையை பார்க்க போகிறோம். மான் மான் இது ஒரு மான். ஹலோ காய்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பான்சி. சிம்பான்சி ஆல்ரெடி கூட வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, ஃபன் இஸ் ஃபன். சரி அப்படியே உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா அங்கே நிறைய க்ரௌட் இருக்கு. சரி ஓகே, நான் இங்கே காட்டுறேன். காய்ஸ் இங்கே அடுத்து பார்க்க போகிறது பெருசு, ஒன் பை ஒன் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே, சூப்பராக உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ கோயத்தில் மோஸ்ட்லி எல்லா இடமும் வந்து க்ளோஸில் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டு. ஸோ இந்த ஈத் வந்து ரியலி இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது இந்த இடத்துக்கு வந்து. நிறைய பேர் க்ரௌட் வந்துருக்காங்க. நல்லா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி சூப்பராக. இங்கே வரங்க ஐஸ், அடுத்து இங்கே போட் கேம்ஸ் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேரிங் வச்சு இங்கே குழந்தைங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு இந்த தண்ணியில் போட்டு வச்சு விளையாடலாம் நீங்கள். ஸோ இந்த மினியேச்சர் போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த ஆர்சி போட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்கள், அழகாக க்யூட்டாக. ஸோ எப்படி சூப்பராக விளாட்றாங்க பாருங்கள் குழந்தைங்க, சூப்பரான லைட்லாம் வச்சு, அது லைட்லாம் வச்சு அழகாக இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் போகணுன்னு அந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த செக் பாயிண்ட்ஸுக்குள்ளே அந்த குழந்தைங்க அழகாக ஓட்டுது. ஸோ அதை தவிர்த்து நிறையா ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது, சாண்ட்விச்சு ஸ்நாக்ஸு பிஸ்ஸா கடைலாம் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் அப்படி ஜாலியாக வந்தீங்கன்னா அப்படி உட்காந்து அப்படி ஈவினிங் டைமில், ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா பெரிய கிரவுண்டு, நிறையா சேர் இருக்குது. ஸோ எல்லோரும் எவ்வளோ ஈஸியாக நல்லா உட்காந்து ஜாலியாக, ஸோ ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ இட்ஸ் ரியலி வெரி என்ஜாயபிள் பிளேஸ். பாருங்கள் அந்த தண்ணி வாட்டர் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சுற்றி சுற்றி அப்படியே டயர்டாயிடுச்சு. சரி அப்படியே ஒரு முஜிட்டவும் ஒரு பெப்சி குடிக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஸோ இதை குடிச்சிட்டு தான் அடுத்தடுத்த ரவுண்டு போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த கடைக்கு வந்தீங்கன்னா அவன் பின்னாடி உள்ள கடையை காட்டுவான். இந்த கடைக்கு வந்து முஜிட்ட வச்சுட்டு குடிக்காதீங்க, அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் செவன பெப்சி ஏதாவது குடிச்சு பாருங்க. ஏன்னா இதை குடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு தினாரு வேஸ்ட்டு. சாரி, இது வந்து ஒன்றரை தினார். ஒரு லெமன் போட் லெமனே நாங்கள் போட சொன்னோம். ஆக்சுவலி இது ப்ராப்பரான முஜிட்டவே கிடையாது, கேவலமாக இருக்குது டேஸ்ட்டு. அதனால் இங்கே வந்து அதை குடிக்காது, பெஸ்ட்டு என்னுடைய அட்வைஸ். ஓகேவா, தேங்க்யூ. ஹலோ காய்ஸ், இப்போ அடுத்தது வந்து மேஜிக் ஷோ நடந்துகிட்டு இருக்கு உள்ள. ஸோ ஃபார் த கிட்ஸ் எல்லாத்தையும் அங்கே முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே இந்த பக்கம் மேஜிக் ஷோ, அந்த பக்கம் கிட்ஸ் விளையாடுற செக்ஷன். ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Thank you very much, you are the first one. All of you do like this, this is a magic. I can challenge you, Canada. Follow me. Open your fingers, open, get to it. Open your fingers and bring it out slowly. Wow, I could see the adults are doing very well. Turn inside out and twist your hand. Hold all the fingers. Hello guys, magic show முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம்ஸஸ் இருக்குங்க, அந்த ஏர் பலூன்ஸில் உள்ள விளையாடுறது. ஸோ நிறையா இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு உள்ளே. ஸோ ஜாலியாக பசங்க இங்கே விளையாடலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு குழந்தைக்கு மூணு தினார் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிக்கணும், இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் வாங்கிக்கணும், டிக்கெட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் குழந்தைங்க வச்சு விளையாடலாம். நீங்களும் பெரியவங்களும் உள்ளே போகலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. சரியா, ஹலோ காய்ஸ். ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம், முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் வில் பி நைஸ் தான். டிக்கெட் ரிசப்ஷன் இங்கே, டிக்கெட் கவுண்டர் அங்கே வெளியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இட் வில் பி வெரி நைஸ். ஸோ இந்த பக்கம் ஃபால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் ஈவினிங்காக இருட்டிடுச்சதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓகே ஓகே காய்ஸ், ஒரு கேட்டுக்கோங்க. அது மாதிரி ஆமாம், இங்கே தான் வந்து கேஷியர் கவுண்டருங்க.
பர் பர்சன் 2.5 KD சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஈவன் கிட்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ஒரே இது தான், 2.5 KD சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே. சரிங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. என்ட்ரன்ஸ் ஆஃப் கோயத் லிட்டில் ஜங்கல் சுலபியாரில் இருக்கு. ஹலோ காய்ஸ், அதே மாதிரி வந்து கிட்ஸுக்கு வந்து பக்கி அது ஓட்டுறதுக்கு 2.5 KD ஹாஃப் அன் அவர் கிட்ஸ் எல்லாருமே பைக் ஓட்டலாம். ஓகேவா? ஸோ அதே சுலபிகால அந்த ஜங்கல் லிட்டில் ஜங்கலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கீங்க. ஸோ பசங்க எல்லாமே ஓட்டலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? I want to make Ayan will love you. He has a friend.